ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு சீடாச்சாரம் என்ற சிஷ்ய ஒழுக்கம். முதல்ல குருவினுடைய பெருமையை, குருவினுடைய முக்கியத்துவத்தையும், ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தையும் சொன்னார். ஆத்மாவை பற்றிய அஞ்ஞானம், அறியாமைதான் வந்த காரணம். ஆகவே ஞானந்தான் மோட்சத்திற்கான ஒரே சாதனம். ஞானத்தின் வாயிலாகத்தான் மோட்சம் வரும். வேறு எந்த சாதனைகள் வாயிலாகவும் மோட்சமானது வராது. அந்த ஞானமானது குரு உபதேசத்தினால தான் வரும். ஆகவே குருவை ஒருவன் அணுக வேண்டும் என்று குருவோட முக்கியத்துவத்தையும் ஞானத்தோட முக்கியத்துவத்தையும் சொன்ன பிறகு, மோட்ச சாதனம் இந்த குருவுக்கு பணிவிடை செய்கிறதுனாலையும், குரு உபதேசத்தை கேட்கறதுனாலையும், குருவுக்கு பிரியமுடையவனாக நடந்து கொள்வதுனாலையும் மோட்சமானது சித்திக்கும் என்று மோட்ச சாதனங்களை சொல்கிறார். 14 பாட்டு பார்த்துருக்கிறோம். 15வது பாட்டு பார்க்கணும். பாடல் 15. மூல சித்தி. மூல சித்தின்னு ஒரு கிரந்தம் நூல். பாடல் 15. துரிசினர் பாரம்பரியமாம் முறையில் துகளர வலுவிலா துணிவும் பரிவர குறவன் பாதமே நோக்கி பழுதர புகழு பண்பதுவும் அரியனர் குறவன் அருளறம் பொருளோடு குறவன் அருளறம் அது சேர்த்து படிச்சிட்டார். பொருளோடு இன்பம் வீடு என்னும் ஆண்மையதும் தெரிவுற திகழும் முக்தி சாதனமாய் செப்புவர் தெய்வ ஞானிகளே. இன்னொரு முறை. துரிசினர் பாரம்பரியமா முறையில் துகளர வலுவிலா துணிவும் பரிவர குறவன் பாதமே நோக்கி பழுதர புகழு பண்பதுவும் அரியனர் குறவன் அருளறம் பொருளோடு இன்பம் வீடென்னும் ஆண்மையதும் தெரிவுற திகழும் முக்தி சாதனமாய் செப்புவர் தெய்வ ஞானிகளே. துரிசு இல் அது துரிசி துரிசினல் அப்படின்னு இருக்கு. துரிசு இல் துரிசில் நல் பாரம்பரியம் நல் பாரம்பரியமாம் முறையில் துரிசு அப்படின்னா குற்றம், குற்றம் இல்லாத, குறையில்லாத, நல்ல பாரம்பரியமாகிய முறையில். பாரம்பரியம்ங்கிறது பரம்பரையாக வரக்கூடியதுக்கு பாரம்பரியம்னு பேர். இப்போ தந்தை மகன், தந்தை மகன்னு தொடர்ச்சியாக வருது. அப்போ குடும்ப பாரம்பரியம்னு சொல்கிறோம். அதே சந்ததி தொடர்ந்து வர்றது. அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பண்பு, சிறப்பு பண்புகள் இருக்குது. அதில் பரம்பரை குணம், குடும்ப பாரம்பரியம். அதே மாதிரி இங்கே குரு சிஷ்ய பாரம்பரியம். அதில் நல்ல பாரம்பரியம்ங்கிற பொழுது குரு சிஷ்ய பரம்பரை. ஒரு குரு இருக்கார்னா அவர் அதற்கு முன்னாடி இன்னொரு குருவிடம் சிஷ்யனாக இருந்து பாடம் கேட்டிருக்கணும். அந்த குரு அவருக்கு முன்னாடி சிஷ்யனாக இருந்து பாடம் கேட்டிருக்கணும். இப்படி
குரு சிஷ்யனாக இருந்து பிறகு குருவாகிறவர், பிறகு அடுத்த சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணுறவர், தன்னுடைய சிஷ்யர்களை குருவாக ஆக்குகின்றவர். இப்படி சதாசிவ சமாரம்பம்னு சொல்கிறோம். சதாசிவன் தான் நமக்கு முதல் குரு, ஆதி குரு. தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து முதல் குருவாக இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தத்துவங்களை சனக்காதி ரிஷிகளுக்கும் எடுத்து சொன்னார். சனக்கர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் என்கிற நான்கு ரிஷிகளுக்கும் தட்சிணாமூர்த்தி ரூபமாக இருந்து எடுத்து சொன்னார். அப்படியே அந்த குரு அப்புறம் அதுக்கப்புறம் வரிசையாக குரு பரம்பரை அந்த சிஷியர்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொன்னார், அவர்கள் அடுத்தவர்களுக்கு சொன்னார். அப்படி தொடர்ந்து வந்திருக்கின்றது. அப்போ படிக்கிற நூல் பொதுவாக இருந்தாலும் அந்த நூலை முறையாக எப்படி எடுத்து சொல்கிறதுன்னு அந்த குரு பரம்பரையில் வரக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதனால் அந்த பரம்பரைங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குது. அது எந்த எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, யோக மார்க்கமாக இருந்தாலும் சரி, இல்லை துவைத்த சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, அத்வைத்தமாக இருந்தாலும் சரி, விசிஷ்டாத்வைத்தமாக இருந்தாலும் அல்லது பௌத்தமாக இருந்தாலும், எந்த தத்துவ முறையாக படித்தாலும் அது குருவிடமிருந்து படிக்க வேண்டும். அப்படி குரு மூலமாக கேட்டு வர வேண்டும். ஏன்னா நூலில் இருக்கிறது குறைவு தான், அதை வைத்து கொண்டு அவர்கள் எடுத்து சொல்லுகின்ற பொழுது தான் பல விஷயங்கள் நமக்கு விளங்குது. சாதாரணமாக புராண இதிகாச கதைகளே, ராமாயணம் மகாபாரதமே, அந்த அதுக்குன்னு ஒரு பரம்பரை வந்திருக்காங்க. அவர்கள் எடுத்து சொல்வார், நம்ம புஸ்தகத்தில் படிக்காத பல விஷயங்களை சொல்லுவார்கள். அதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படிங்கிறத, அர்த்தம் புரிந்து கொள்ளணுங்கிறத அவர்கள் சொல்லி கேட்கிற பொழுது தான் நமக்கு புரியும். அதுக்கப்புறம் நம்ம படித்தாக்கா நமக்கு புரியும். ஆனால் நம்ம முதல்ல யார்ட்டையுமே கேட்காம நாமளாக படிக்கிற பொழுது அது வந்து தெளிவான புரிதல் வராது. தெளிவான புரிதல் வராதுங்கிறது மட்டுமில்லை, பல சந்தேகங்கள் அதில் வரும். அதில் தவறான புரிந்து கொள்ளல் கூட வரும். சந்தேகம் வரும், சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொள்வதுக்கு குரு வேணும். அப்புறம் தவறான புரிந்து கொள்ளுதல், வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் பண்ணுறதில்லை, தவறான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் தவறான பொருள் வரும், அதனால் குழப்பங்கள் வரும். அதனால் குரு பரம்பரைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஹிந்து தர்மத்தில் பார்த்தா எல்லா கலைகளுக்குமே, இந்த கல்வி ஞானம்ங்கிறதுல மட்டும் இல்லை, தத்துவங்கிறதுல மட்டும் இல்லை, எல்லாமே பரம்பரையாக வரக்கூடியதுன்னு வைத்திருந்தோம். தொழிலுங்கிறதே பரம்பரையாக வர்ற பொழுது அதற்கு ஒரு மகத்துவம் உண்டுன்னு இருந்தது. வைத்திய சாஸ்திரமாக அது குருகிட்ட இருந்து படிக்கிறது, சில்ப சாஸ்திரமாக அதுக்கான குருகிட்ட இருந்து முறையாக படிக்கிறது, ஓவியமாக அங்கேருந்து படிக்கிறது, பாடல் சங்கீதம் அப்படின்னாக்கா அதற்கான குருகிட்ட இருந்து படிக்கிறதுன்னு சொல்லி அந்த குரு சிஷ்ய பரம்பரைங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அதனால் அப்படிப்பட்ட நல்ல குருவில், நல்ல பாரம்பரியத்தில் அப்போ முறையாக படித்து வந்திருக்கின்ற அந்த குரு வந்ததாகிய முறையில் அப்போ அவர்கள் அந்த எப்படி அந்த தத்துவ விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் தெரியும். அதனால் முக்தி சாதன கிரமத்தில், ஏன் குரு பரம்பரை முக்கியம்னா, அந்த ஞானத்தை எடுத்து சொல்லுகின்ற அந்த உபதேச முறை முக்கியமானது. அந்த உபதேச முறை வந்து அந்த பரம்பரையில் வந்திருந்தால் தான் தெரியும். இப்போ நிறைய மூலிகைகள் இருக்குது, நிறைய மூலிகைகள் இருந்தாலும் எதில் எவ்வளவு சேர்க்கிறது அப்படிங்கிறதும், அந்த நோயாளியினுடைய தன்மை, அவனுடைய வாதப்பித்த கபம்ங்கிறத பார்த்து கொண்டு அவனுக்கு எந்த காலத்தில் எவ்வளவு கொடுக்கறது அப்படிங்கிறதும் நமக்கு குருவிடருந்து கேட்டு தான் வரும். அது பரம்பரையாக கேட்டு வர்ற பொழுது தான் எதை எதை எந்தெந்த இடத்துல எவ்வளவு பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், அதை தயார் பண்ணுறது எப்படி, அதை எப்படி அடுத்தவர்களுக்கு கொடுக்கறது பயன்படுத்துறதுங்கிறது, அது வெறுமனே நூலை படிக்கிறதோட அது அனுபவத்தில் வரக்கூடியது. இப்போ குரு நூலை சொல்கிறார், அதோட அவரோட அனுபவத்தையும் சேர்த்து சொல்லுகின்றார். அது முக்கியமானது. அதனால் குரு பரம்பரையில் வந்ததாகிய முறையில் இந்த முக்தி சாதன கிரமத்தில், முறைங்கிறது முக்தி சாதன கிரமம், முக்தி சாதனமான ஞான கிரமம், ஞானத்தை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுல இருக்குது. துகள் அற சந்தே, துகள் அறனா, துகள்னா அதுவும் குற்றம் அப்படிங்கிற அர்த்தம் தான், துரிசு துகள்ங்கிறதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். குற்றம் இல்லாமல், இப்போ சந்தேக விபரீதம் இல்லாமல், தவறுதலான புரிதல் இல்லாமல், அதான் துகளறேனாக்கா குரு பரம்பரை குற்றம் இல்லாததாக இருக்கணும். அப்புறம் அவர் எடுத்து சொல்லுகின்ற உபதேசம், அதை நம்ம கேட்கின்ற பொழுது குற்றம் இல்லாமல் அதை எடுத்து சொல்லணும், அது கேட்கணும். அதில் சந்தேகம் விபரீதம், அதான் குற்றம், இங்கே இருக்கக்கூடிய சந்தேகம். இதில் எப்படி சொல்கிறது, என்ன
கேள்வியெல்லாம் நிறையா வருது. அதை அப்புறம் தவறான புரிந்து கொள்ளுதல், ஐயம் இல்லாமல் தவறான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் நிச்சயமாக தெளிவாக உறுதியாக, அதான் வலுவு இலா, வலுவுதல்னா நழுவுதல்னு அர்த்தம், நழுவுதல்னா நழுவுதல் இல்லாமல், அப்போ நிலை பெற்ற ஞானம், மறந்து போகாத நிலையான சந்தேகங்கள் தவறான புரிந்து கொள்ளுதல் இல்லாத ஞானத்தை குருவிடமிருந்து குரு பரம்பரையிலிருந்து அதை எடுத்து சொல்லுகின்ற அந்த முறைப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை. ஏன்னா இங்கே விஷயம் என்னென்னா துணிவு அப்படிங்கிறத விஷயம். இதில் கடைசி வார்த்தை செப்புவர் தெய்வ ஞானிகளே, முக்தி சாதனமாய் செப்புவர் தெய்வ ஞானிகளே, ஞானிகள் செப்புவார்கள். என்ன ஞானிகள்? தெய்வ விஷயத்தில், ஆத்ம விஷயத்தில், ஆத்ம விஷயத்தை அல்லது தெய்வத்தை நன்றாக அறிந்த ஞானிகள், தெய்வ தத்துவத்தை நன்றாக அறிந்த ஞானிகள் அல்லது தெய்வ சொரூபமாக இருக்கின்ற ஞானிகள் முக்தி சாதனமாய் செப்புவர், முக்தி சாதனமாக இவைகளை சொல்லுவார்கள். அதில் இங்கே முதல் விஷயமாக என்ன சொல்கிறாரு, இந்த துணிவு அப்படிங்கிறதா விஷயம். எதில் துணிவுனா, துணிவு அப்படின்னா நம்பிக்கை, நம்பிக்கை ஸ்ரத்தைன்னு சொல்லுவோம் தமிழில் சொன்னால், நம்பிக்கை. இப்போ குரு உபதேசம் பண்ணுறதில் நம்பிக்கை, அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ குரு எந்த குருகிட்ட நம்பலாம்னா, எந்த குரு பரம்பரையாக கேட்டு வந்திருக்கிறாரோ, சந்தேகம் விபரீதம் இல்லாமல் விஷயத்தை எடுத்து சொல்லுவாரோ, நமக்கு கேட்குற ஞானம் திடமாகிற மாதிரி எடுத்து சொல்லுவாரோ, அந்த குரு பரம்பரையில் நம்பிக்கை. அப்படிப்பட்ட குரு பரம்பரையில் இருந்து பாடம் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ரத்தை, அது முக்கியமானது. அது முதலாவது துணிவுங்கிறது நம்பிக்கை, நம்பிக்கைங்கிறது முக்தி சாதனமாக இங்கே சொல்கிறார். குரு பரம்பரையில் நம்பிக்கை கொண்டிருத்தல் முக்தி சாதனம், முதல் விஷயம். அப்புறம் ரெண்டாவது விஷயம், அடுத்தது புகழும் பண்பு அதுவும், அந்த பண்பு, ஒரு பண்பு, ஒரு பண்பை சொல்கிறார். இந்த பண்பு முக்தி சாதனமாக இருக்கும். என்ன பண்பு? பரிவு உர குரவன் பாதமே நோக்கி, ரொம்ப அன்போடு குருவின் இடத்துல பக்தியோடு அன்போடு குருவின் திருவடிகளை நோக்கி குருவின் உபதேசத்தை கேட்டு பழுது அற புகழும் பண்பு, குருவினுடைய பெருமைகளை எடுத்து சொல்கிறது. எப்படி ஈஸ்வரனை புகழ்கிற மாதிரி குருவினை புகழுதல், அப்போ குருவை போற்றுதல் மதித்தல், பக்தியோடு எப்படி பகவான் அணுகிறோமோ அதே மாதிரி அந்த குருவை அணுகுதல், அதான் பண்பா இங்கே சொல்கிறார். அதனால் பழுதர புகழும், புகழுதல் வாக்கால் மனதால் குருவை ஸ்தோத்தரித்தல். அப்போ அந்த குரு மேலே நமக்கு ஈடுபாடு, குருவினுடைய பெருமைகளை திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணி அதன் மூலம் அதை பாடல்களாக ஆக்கி குருவை புகழ்ந்து பாடுதல். பகவானை குறித்து நாம சங்கீர்த்தனம் நிறையா பாடுறோம், பகவானுடைய பெருமைகளை சொல்லிக்கின்றதை பாடுறோம். அப்போ அது எதற்காகனா, அந்த பகவான் மேலே நம்ம மனதில் பக்தியானது பெருக வேண்டும் என்பதற்காக. இதை பாடி கேட்டு தான் பகவான் சந்தோஷம் அடையணுங்கிறது இல்லை, அவர் திருப்தி அடையணுங்கிறது இல்லை, அவர் எப்பொழுதும் நிறைவாக இருக்கிறார். ஆனால் அந்த பகவானுடைய பெருமைகளை நம்ம திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணுறதுனால, அதை திரும்ப திரும்ப நம்ம வாயால் சொல்கிறதுனால, பாடுறதுனால நம்மளுடைய மனதில் அந்த நற்பண்புகள் பதிகின்றது. அந்த குருவின் மேலே, அந்த பகவான் மேலே நமக்கு இருக்கக்கூடிய பக்தியானது பெருகுகின்றது. அவரிடத்துல இதெல்லாம் இருக்குது, நமக்கும் இதெல்லாம் வரணும் அப்படிங்கிற ரெண்டு, பகவானிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பக்தியானது அவருடைய பெருமைகளை திரும்ப திரும்ப கேட்கறதுனால சிந்திக்கிறதுனால அந்த பக்தியானது மிகுகின்றது. அப்புறம் பகவானுடைய அந்த பண்புகளை திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அந்த பண்புகள் நம்ம மனதில் பதிந்து நமக்கும் அது குணமாக, நம்மளுடைய நற்பண்புகளாகவும் அது ஆகின்றது. அதே மாதிரி தான் குருவினுடைய பெருமைகளை திரும்ப திரும்ப பாடுறதுனால, குருவினுடைய பெருமைகளை சிந்தனை பண்ணுறதுனால நம்மளுடைய மனதில் அந்த குருகிட்ட இருக்கக்கூடிய நற்பண்புகள் நமக்கும் வரும், சிஷ்யனுக்கும் வரும். அதனால் குருவை குறைவில்லாமல் புகழ்ந்து பாட வேண்டும். அந்த திருக்குறளில் கூட சொல்கிறாரு, பொருள் சேர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுனா. இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு இருள் சேர் இருவினையும் சேரா. இப்போ இறைவனை போற்றி பாடுதல் அப்படிங்கிறது ஒரு சாதனையாக, ஒரு அதுவே ஒரு ஆன்மீக சாதனையாக இருக்கின்றது. அதே மாதிரி இங்கே மோட்ச சாதனத்தில் குருவினுடைய பெருமைகளை சொல்லுதல், பொறுமைகளை பாடுதல், அதை சிந்தனை பண்ணுறதுங்கிறது ஒரு நற்பண்பாக, ஒரு சாதனையாக, முக்தி சாதனமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் முதல்ல சொன்னது நம்பிக்கை,
ஸ்ரத்தை துணிவுங்கிறது. இரண்டாவது குருவை புகழ்ந்து பாடுதல், குருவினுடைய பெருமைகளை அறிந்து பாடுதல். அடுத்து மூன்றாவது அரிய நற்குரவன் அருள் அறம் பொருளோடு இன்பம் வீடு என்னும் ஆண்மையும். குரவன் அருள், நல்ல குரு, நல்ல குருவினுடைய அருள். அருள்ங்கிறது அருள் உபதேசம், குரு தான் குருவினுடைய அந்த அருள் உபதேசமே, குருவினுடைய அருள் உபதேசம். அதாவது கருணை, குருவினுடைய கருணை அன்பு, அது அருள்ங்கிறது அன்பினுடைய ஒரு மிகுந்த தன்மை, அதான் அருள்னு சொல்கிறோம். அன்பினுடைய மிகுந்த அருள் என்னும் அன்பினும் குழவீனா, அன்பினுடைய அடுத்த அப்டேட்டட் வெர்ஷன் தான் அருள் அப்படின்னு சொல்லணும். அருள் அல்லது சாமானிய மனிதர்கள் மற்ற மனிதர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, அது பிரதிபலனை எதிர்பார்த்து இருக்கும். ஆனால் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய அன்பு, அது அருள். அதனால தான் அருள்ங்கிறத கருணை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். இறைவனுடைய அருள்னா இறைவனுடைய பெரும் கருணை. இந்த பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால இறைவனுக்கு ஒன்றும் நிறைவு வரப்போகிறது இல்லை. ஆனால் யார் தன்னை போற்றுகிறார்களோ அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார், கொடுக்கிறார். அப்போ அது வந்து அவருடைய கருணையினால். அது மாதிரி குருவினுடைய காருண்யம், குருவினுடைய கருணையே அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் ஆண்மையும். ஆண்மைனா திறமை. அந்த குருவினுடைய கருணை, குருவே எல்லாமேனா. அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறது மனிதர்களால் விரும்பப்படக்கூடிய விஷயங்கள். அதனால் அதுக்கு புருஷார்த்தம்னு பேர். இந்த தர்மார்த்த காம மோக்ஷம்னு சொல்கிறோமே, அறம் பொருள் இன்பம் வீடு, இதற்கு புருஷார்த்தம்னு பேர். மனிதர்களால் மிகவும் விரும்பப்படக்கூடியது அல்லது வாழ்க்கையினுடைய லட்சியங்கள் இந்த நாலு தான். அதற்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று புண்ணியத்தை தர்மத்தை பண்ணி நிறைய புண்ணியம் சேர்க்கணும், அந்த புண்ணியத்தினால் இன்பம் வரும், இந்த லோகத்தில் மறுலோகத்தில் இன்பம் வரும். அதற்காக புண்ணியத்தை செய்யணும், புண்ணியத்தை சேர்க்கணும், தர்மமான முறைப்படி வாழ்கிறது. இப்போ தர்மம்னா என்னன்னு தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்தல் என்பது அறம். பொருள் என்பது வாழ்க்கைக்கு தேவையான, உயிர் வாழ்தலுக்கு தேவையான விஷயங்களை சேர்க்கிறது, அது பொருள். அப்புறம் அந்த பொருளை கொண்டு அறத்தை கொண்டு இன்பமாக வாழ்தல், இந்த உலக சுகத்தை நல்லா அனுபவிக்கிறது, அது ஒரு லட்சியம். அப்புறம் வீடு என்னும் மோட்சம், இறுதி மேலான புருஷார்த்தம், இந்த பிறப்பே வேண்டாம் என்று பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான சாதனை, அப்படி அடைய அந்த மோட்ச நிலை, அது வீடுன்னு. அதில் அறம் தெரிந்து கொள்ளணும், அறப்படி வாழணும் முதல் லட்சியம். பிரம்மச்சரிய காலத்தில் படிக்கக்கூடிய மாணவ பருவத்தில் எது தர்மம் எது அதர்மம்னு தெரிந்து கொள்வது தான் கல்வியே. கல்வியினுடைய நோக்கமே எது அறம் எது அறமல்ல, எது செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது, எதற்காக வாழ வேண்டும் எதற்காக வாழக்கூடாது, எதை லட்சியமாக கொண்டு வாழணும் எதை லட்சியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த வாழ்க்கையினுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வது என்பது தான் அறம். தெரிந்து கொண்டு அதன்படியே வாழ்தல் அப்படிங்கிறது முதல் லட்சியம். அதனால் கல்வி, கல்வியினால் பெறக்கூடிய அறத்தை பற்றிய அறிவு, வாழ்க்கைக்கு தேவையான என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எப்படி ஈட்டுதல் என்பதை பற்றிய அறிவு, அதுதான் அறம். அப்போ அதை தெரிந்து கொள்ள வேண்டியது, அது ஒரு லட்சியமாக இருக்குது. முதல் லட்சியம் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுங்கிற அறிவை பெறுதல், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அதை எப்படி அடைதல், அதில் சாதன சாத்திய விவேகம்னு சொல்லுவோம், அதை அடையிறது என்பது தான் முதல் லட்சியம். நல்ல அறத்தை அறிதல், அதுக்கப்புறம் அந்த அறத்தின் அடிப்படையில் வாழ்ந்து வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டுதல், உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருள் அவைகளை சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு லட்சியம். அது தேவைதான், அது மனிதனுக்கு மட்டுமில்ல, ஆடு மாடு விலங்குகள் எல்லாவற்றுக்கும் இருக்குது. அதற்குன்னு ஒரு கூடு கட்டி கொள்ள வேண்டியிருக்கு, தேவையான உணவை சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, அதற்குன்னு ஒரு குடும்பத்தை அமைத்து கொண்டு அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கான அது இருக்குது, அதற்கு தேவையான பொருள். அதில் பொருளுங்கிறது இரண்டாவது லட்சியம். அதுக்கப்புறம் இன்பம்னா, இன்பம்ங்கிறது இந்த குடும்பமாக இருந்து வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில் புலன்கள் வழியாக என்ன சுகத்தை அனுபவிக்க முடியுமோ அவைகளை அனுபவித்து வாழ்தல், மிகுதியான எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மிகுதியான சுகத்தை அனுபவித்து வாழ்தல்ங்கிறதும் ஒரு லட்சியமாக இருக்குது. அப்புறம் அதற்கு மேலே இந்த பிறவியை மட்டும் இல்லை, அடுத்தடுத்த பிறவிகள் வரும். இந்த பிறவிகள் வந்தாலே இன்பம் மட்டும் வாழ்க்கையில் இல்லை, துன்பமும் இருக்கின்றதுன்னு புரிந்து கொண்டு இன்பம் துன்பம் கடந்த நிலையான வீடு பேறு, மோட்சம் அல்லது இறைவனை அடைதல் என்பதை லட்சியமாக கொண்டு அதற்கான ஆன்மீக சாதனைகளையும் பின்பற்றுதல்,
அதனால் அதுவும் லட்சியம். அதனால் வீடுங்கிற மோட்சத்தை அடைதல்ங்கிறதும் ஒரு லட்சியம். ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு லட்சியம் இருக்குது. முதல்ல பிரம்மச்சரியம், இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்குகிற பொழுது அறத்தை பற்றிய அறிவை பெறுதல்ங்கிறது லட்சியம். அப்புறம் வாழ்க்கையை அதை தெரிந்து கொண்ட பிறகு வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டுதல்ங்கிறது லட்சியமாக இருக்குது. பொருள் ஈட்டிய பிறகு அந்த பொருளை வைத்து கொண்டு மனைவி, மக்கள், குடும்பம்னு இன்பத்தை அனுபவித்து உற்றார் உறவினரோட இன்பத்தை அனுபவித்து வாழ்தல்ங்கிறது லட்சியமாக இருக்குது. அதற்கு மேலே இதெல்லாம் பார்த்த பிறகு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்த பிறகு அதையும் கடந்து இந்த குடும்பங்கிற எல்லைகளையும் கடந்து இறைவன் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை அடைகிறது. அதற்கு தேவையான சாதனைகளை பின்பற்றுதல். அப்போ அங்கே இறைவன்கிறது வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் லட்சியமாக ஆகின்றார். அதுக்கு தான் சன்னியாசங்கிறத சொல்கிறோம். அப்படி அதை மோட்சத்தை லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார். இப்படி நான்கு லட்சியம் இருக்குது. இங்கே குருகுலத்துக்கு வந்து குருவை சரணாகதி அடைந்தால் என்னென்னா குருவினுடைய கருணையே அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் சகல புருஷார்த்தமும் குரு தானா. குரு கொடுப்பார்னா குரு கொடுப்பார், குருவினுடைய அருளால் கிடைக்கும், அதுவே எல்லாம் என்று இருக்கிறது. அதனால் வேறு எதுவும் இந்த அறம்பொருள் இன்பத்தை தேடி புறத்தில் தேடி உலகத்தை தேடி போகிறது அப்படிங்கிறது இல்லாமல் குருவிடம் இருந்தே குருவே எல்லாம், குருவே இந்த அறம்பொருள் வீடு எல்லாம், அதற்கு தேவையான அனைத்தையும் குரு உபதேசத்தினாலேயே கொடுக்க முடியும். குருவினுடைய கருணையினாலேயே நமக்கு இந்த அறம்பொருள் இன்பம் வீடு இவற்றால் என்ன இன்பம் கிடைக்குமோ, என்ன பிரயோஜனம் கிடைக்குமோ, குருவினுடைய கருணையினாலேயே, குருவினுடைய அருள் உபதேசத்தினாலேயே, குருவினுடைய அனுகிரகத்தினாலேயே இவைகள் நமக்கு கிடைத்து விடுங்கிற அந்த அந்த சாமர்த்தியம், அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த சரணாகதி, அது மூன்றாவது. அதனால் துணிவு, பண்பு, அப்புறம் இந்த சரணாகதி, குருவையே பரம புருஷார்த்தமாக கொள்ளுதல் என்பது இந்த நான்கு தெரிவுற திகழும் முக்தி சாதனமாய் செப்புவர் தெய்வ ஞானிகளே. இதுதான் முக்தி சாதனம் என்று ஆராய்ந்து பார்த்தா, எல்லா நூல்களையும் ஆராய்ந்து பார்த்தா, தெரிந்து எடுக்கிற பொழுது, தெரிந்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது திகழும் முக்தி சாதனமாக, இவைதான் முக்தி சாதனமாக இருக்கின்றது என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். பதப்பொருள் துரிசு இல் அப்படின்னா குற்றம் அற்ற, நல் நல்னா நல்ல, பாரம்பரியமாம் குரு பரம்பரையில் வந்ததாகிய, அப்போ குற்றமற்ற நல்ல குரு பரம்பரையில் வந்ததாகிய முறையில் முக்தி சாதன கிரமத்தில், அந்த முக்தி சாதனைகள் குரு பரம்பரையில் வந்தவராக இருக்கிறார், அந்த குரு மோட்சம் அடைகிறதுக்கான சாதனைகளை எடுத்து சொல்லுகின்றார். அந்த சாதனைகளை பின்பற்றி அந்த சாதனைகளில் நம்பிக்கை கொண்டு, முதல்ல குருவிடத்தில் நம்பிக்கை, அப்புறம் குரு சொல்லுகின்ற ஆன்மீக சாதனைகளில் நம்பிக்கை, அதில் நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் துகளற வலுவு இலா துணிவும், சந்தேக விபரீதாதி குற்றம் அற உண்டாகும். சந்தேகம் விபரீதம் இல்லாமல் குரு சரியாகத்தான் சொல்கிறார், குரு சரியான குரு தான், அவர் எடுத்து சொல்கிற விஷயமும் சரியானது தான் அப்படிங்கிற நம்பிக்கை அது இருக்கணும். குரு சொல்கிறதுலேயே தோஷம் பார்த்தாக்கா, இவர் சரியாகத்தான் சொல்கிறாரா இல்லை வேறு எதுவும் சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதில் நமக்கு பின்பற்றுறதுல ஈடுபாடு வர, முழுக்க ஸ்ரத்தை இருந்தால் தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். அதில் சந்தேகம் இருந்தால் ஒன்று நமக்கு புரியலேன்னு சந்தேகம் கேட்குறது வேறு, குரு சரியாகத்தான் சொல்லுவாரா இல்லை வேறு எதுவும் அவரோட சொந்த விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரி எதுவும் சொல்கிறாரா அப்படின்னு குரு மேலேயே சந்தேகம் இருந்தால், குரு உபதேசத்திலேயே சந்தேகம் இருந்தாக்கா அப்புறம் அதை பின்பற்றுதல்ங்கிறது நடக்காது. மருத்துவர் டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் மருந்து கொடுக்குறாருன்னா முதல்ல அந்த டாக்டர் சரியான டாக்டராக படிச்சிருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் அவர் அதுக்கு மேலே அவர் நம்பிக்கையில் அவர் என்ன மருந்து கொடுக்குறாரோ அந்த மருந்தை நம்ம முழுசாக ஃபாலோ சாப்பிட்டா தான் மருத்துவம் குணமாகும், நோய் குணமாகும். அந்த டாக்டர் மேலேயே சந்தேகம், இவர் சரியான டாக்டர் தானா, அப்புறம் அவர் மருந்து கொடுத்தாருன்னா அவர் கொடுத்த மருந்து இந்த மருந்து சரியான மருந்து தானா, நம்ம பிரச்சனைக்கு தான் மருந்து கொடுத்தாரா இல்லை வேறு எதுவும் மாற்றி எழுதி கொடுத்துட்டாரா, இந்த மருந்து சரியான மருந்து தானா, ஒரிஜினல் மருந்தா, டூப்ளிகேட்டா, இது ஒழுங்காக வேலை செய்யுமா செய்யாதானா, இத்தனை நம்பிக்கை, இத்தனை அவநம்பிக்கையோட நம்பிக்கை இல்லாமல் சாப்பிட்டா கண்டிப்பாக அது வேலை செய்யாது, எவ்வளோதான் சரியான மருந்தாலும் வேலை செய்யாது. அந்த மருந்து சரியாகவே இல்லைன்னாலும், டாக்டரே சரியாக இல்லைன்னாலும் நம்பிக்கை சரியாக இருந்தால் வேலை செய்யும். நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமாக அதில் பார்க்குறோம். எல்லா விஷயத்துலையுமே குரு, தெய்வம், அப்புறம் பிராமணர்,
இவர்கள் மேலே நமக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்குள்ள தான் அது வந்து வேலை செய்யும்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஆனால் மருத்துவர் மருத்துவம் கொடுக்கக்கூடிய மருந்து அதில் நம்பிக்கை இருந்தால் தான் வேலை செய்யும், தெய்வமும் நம்பிக்கை இருந்தால் தான் வேலை செய்யும், இவர் குரு உபதேசமும் நம்பிக்கை இருந்தால் தான் வேலை செய்யும், பிராமணர்கள் பண்ணுகின்ற பூஜை அதில் நம்பிக்கை இருந்தால் தான் அவர் பண்ணி வைக்கிற பூஜையினால் எனக்கு நமக்கு பலன் கிடைக்கும். இதெல்லாம் நம்பிக்கை தான் அங்கே பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த நம்பிக்கைங்கிறதா இங்கே சொல்கிறார். அதனால் சந்தேக விபரீதம் இல்லாமல் ஏற்படக்கூடிய துணிவு அதில் நம்பிக்கை. அதனால் குரு மேலேயும் குரு உபதேசத்தின் மேலேயும் பரிபூர்ண ஸ்ரத்தையானது இருத்தல் அது முக்கியமானது. அது ஞான சாதனத்தில் முதன்மையானது. அதனால் திருக்குறளில் சொல்கிறார், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படிங்கிறார். தெரிந்து தெளிதல்னு ஒரு அதிகாரம். இப்போ தேரான் தெளிவும்னா அதாவது நமக்கு ஒரு வேலையால் வேணும் அப்படின்னா அல்லது ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் என்ன, முதல்ல அவர் சரியான ஆளான்னு பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து அவரை தேர்ந்தெடுக்கணும். அதனால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அது சரியானது தானான்னு ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கணும். ஆராய்ந்து சரியானதுன்னு நிச்சயம் பண்ணி தேர்ந்தெடுத்துட்டால் அதன் மேலே அதற்கு பிறகு அதில் சந்தேகம் வரக்கூடாது. முடிவு பண்ணிட்டு ஒரு தடவை சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டால் அதுக்கு மேலே திரும்ப சந்தேகப்படக்கூடாது. ஆனால் தேரான் தெளிவும் இப்படி ஆராயாமல் ஒன்றை தேர்ந்தெடுப்பதும், அது பொருள் வாங்கக்கூடிய பொருளாக இருக்கலாம் அல்லது நம்ம வேலைக்கு வைக்கக்கூடிய மனிதராக இருக்கலாம், நம்ம ஒருத்தட்ட கொடுக்குற வேலையாக இருக்கலாம் அல்லது குரு எதாக இருந்தாலும் நம்ம ஆராய்ந்து ஒன்றை தேர்ந்தெடுக்கிறதும், அப்புறம் தெளிந்தான்கண் ஐயுறவும் சரியாக எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவன் சரியான ஆளை தான் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு வேலையை கொடுத்த பிறகு அவன் சரியாக செய்வானா மாட்டானா, அப்படி தெளிந்தான்கண் ஐயுறவும் அப்படி தெளிந்து தேர்ந்தெடுத்தவன் மேலே சந்தேகப்படுறதும் வந்து தீரா எடும்பை தரும்னா அது தீராத துன்பத்தை கொடுக்கும். அதனால் முதல்ல சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும், அதை நம்ம பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து முடிவு பண்ணணும். அப்படி சரிதா அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதற்கு மேலே சந்தேகப்படக்கூடாது, நம்பி கொடுத்துட்றோம். அதுக்கு மேலேயும் சரியாக வரலைன்னா அதற்கு மேலே விதி இருக்குது. ஆனால் சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தால் எல்லாம் செய்ய முடியாது. இப்போ திருமணம் பண்ணுறான், பெண்ணு நல்ல பெண்ணான, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல பண்பு இருக்குது, நல்லா படிச்சிருக்கேன், நல்ல ஒழுக்கம் இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்து திருமணம் பொண்ணு பார்க்குற போது இது எல்லாத்தையும் பார்க்கணும். பொண்ணு பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, இது எல்லாத்தையும் பார்த்து சரி இதெல்லாம் சரியாக தான் இருக்குது, ஜாதக பொருத்தம்லாம் கரெக்டாக இருக்குது, குடும்பம்லாம் அம்மா அப்பா மற்ற உறவுகள்லாம் நல்லா தான் இருக்காங்க, பொருளாதார வசதியும் நல்லா தான் இருக்குது, நல்ல பண்புள்ள பெண்ணாக தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இது சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, முடிவு பண்ணி திருமணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சந்தேகப்படக்கூடாது. இவ்வளோ பார்க்கறதுக்கு முன்னாடி சரியாக ஆராய்ந்து எவ்வளோ ஆராய முடியுமோ ஆராய்ந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்து திருமணம் பண்ணிட்டு வந்த பிறகு இப்போ வந்து சரியாக இருப்பாளா இல்லையா, ஏமாத்திடுவாளா அப்படின்னு நினச்சா அவன் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க முடியுமா? நான் இருக்க இப்போ உண்மையிலேயே அவன் சரியாக இல்லைனாலும் சரியாக இருப்பான்ங்கிற நம்பிக்கையில் இருந்தால் இவனுக்கு மன அமைதி இருக்கும். அவன் நல்ல பத்தினியான நல்ல பெண்ணாக இருந்தாலும் இவன் அவன் நம்பிக்கையில் இருந்தான்னா இவன் நிம்மதி போயிடும், இவனுடைய நிம்மதியானது போய்விடும். அதனால் அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா சொல்கிறார், நல்ல அந்த ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப மேலானது, அது முக்கியமானது ஞான சாதனத்தில் மோக்ஷ சாதனத்தில். அடுத்தது, பரிவு உற அன்பு பொருந்த குறவன் குருவினுடைய ஆச்சாரியரது. குருவன் குறவன்னா குருவினுடைய அப்படின்னு அர்த்தம். அது ஆச்சாரியரது இன்னொரு வார்த்தை, குருவுக்கு இன்னொரு வார்த்தை. பாதமே நோக்கி குருவினுடைய அன்பு பொருந்த பக்தியோடு குருவினுடைய திருவடிகளை நோக்கி, நோக்கினா நினைத்து மனதில் நினைத்து. பழுது அற குற்றம் இல்லாமல், எவ்விதமான குறையும் இல்லாமல் குற்றம் நீங்கும்படியாகங்கிற. அப்போ நம்ம மனதில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்குவதற்காக குருவை புகழ்ந்து போற்றி பாடுதல், முகஸ்துதி முகஸ்துதியாதி. இந்த வந்து குருவை மட்டும் நேராக புகழலாம்னு சொல்லியிருக்கு. வேறு யாரையும் குருவையும் தெய்வத்தையும் நேராக புகழலாம், வேறு யாரையும் நேராக புகழக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. ஆனால் தெய்வத்தை நேராக புகழ்ந்து எவ்வளவு பாடல்கள் பாடுறோம், அதனால் தெய்வத்துக்கு அகங்காரம் வராது, நம்முடைய அகங்காரம் போகும். அதே மாதிரி குருவையும் நேராக புகழ்ந்து பாடலாம். குரு சரியான ஞானமுடையவராக இருந்தால் அது அதனால் அவர் அகங்காரத்தை அடைய மாட்டார். இதெல்லாம் நம்முடையது இல்லை, எல்லாம் பகவான் கொடுத்தது அப்படின்னு அந்த அந்த புகழ்ச்சியை பகவானுக்கு அனுப்பிச்சிடுவார் அல்லது அவருடைய குருவுக்கு அனுப்பிச்சிருப்பார்.
நம்ம கையில் என்ன இருக்குது? குரு நமக்கு கொடுத்ததை நாம் கொடுக்குறோம். அப்போ இந்த புகழ்ச்சி நமக்கு சேராது, நம்மளுடைய குருவுக்கு சேரும் அப்படின்னு அவருடைய குருவினுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் பண்ணிடுவார். அது தன்னுடைய பெருமைன்னு அவர் நினைக்க மாட்டார். அதனால் குருவுக்கு அகங்காரம் வராது. பகவான் எவ்வளவு புகழ்ந்தாலும் அவருடைய பெருமையை நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த புகழ்றதுனால அவருக்கு ஒன்றும் நிறைவு வரப்போகிறதில்லை. அதனால் பகவானும் அதில் அகங்காரப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. குருவையும் இந்த இறைவனையும் நேராக புகழலாம், புகழ்ந்து பாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேற யாரையும் அப்படி போடக்கூடாது அப்படின்னு இருக்குது நிறைய தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. நண்பர்களை வந்து நண்பர்களுடைய பெருமை, உறவுகளுடைய பெருமையை இன்னொருத்தர்கிட்ட சொல்லலாம்னா, அடுத்தது குருவையும் சிஷ்ய குருவையும் தெய்வத்தையும் நேராக புகழ்ந்து சொல்லலாம். மற்ற நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுடைய பெருமையை வேற மற்ற நண்பர்கள்ட்ட சொல்லலாம். அங்கேயும் நேராக அவர்களை சொல்லக்கூடாது. அவர்களுடைய பெருமை அவர்கள்ட்ட சொல்லக்கூடாது, அடுத்தவர்கள்ட்ட சொல்லணும். குறைய யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, குறைய யார்ட்டையும் சொல்லக்கூடாது, பெருமைகளை அடுத்தவர்கிட்ட சொல்லலாம். புத்திரனுடைய பெருமையை எப்பொழுதுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. தன்னுடைய குழந்தைகளுடைய பெருமை மற்றவர்கள்ட்டையும் சொல்லக்கூடாது, அவனிடத்தில் நேராகவும் சொல்லக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. அதனால் இப்படி அதனால் முகஸ்துதியாதி அப்படின்னு போட்டால், முகஸ்துதியாதி குற்றம் நீங்கும்படியாக அப்படி எடுத்து சொல்லணும். புகழ்ந்து துதிக்கின்ற பண்பு அதுவும், அந்த பண்பு அந்த தன்மை அதுவும் ரெண்டாவது குணம். அடுத்தது அரிய, அரியன கிடைத்தற்கு அரிய அருமையான நல் குரவன் அருள் கிடைத்தற்கரிய. ரொம்ப ரேராக நல்ல குருமார்கள் ரொம்ப அரிதாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி ஒரு குரு நமக்கு கிடைத்திருக்கிறார்னா அந்த உத்தமமானது குருவினுடைய அருள், அவருடைய கருணையே. அறம் பொருள் இன்பம் வீடு, சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் ஆகிய நான்கு மாம் என்னும் என கருதும் ஆண்மையதும். ஆண்மையதும்னா திறமை, அந்த திறன், அந்த எண்ணம், அந்த உறுதி. இப்போ குருவினுடைய கருணை தான் நமக்கு இது எல்லாமே. இதற்கு மேலே வேறு ஒன்றும் வேண்டாம். குருகிட்ட போய் பொருள் கேட்கறது இல்லை வேறு ஏதாவது கேட்கறது அப்படிங்கிறது இல்லாமல், குருவே அல்லது குரு ஒரு பக்கம் இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் தேறதையும் தேடுவோம் அப்படிங்கிறது இல்லாமல், பரிபூரண சரணாகதி, குருவே அனைத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த சரணாகதியோடு இருக்கிறது, மனதில் அந்த தெளிவு இருக்கிறது. ஆகிய மூன்றனையும், இந்த மூன்றும் திகழும் விளங்கா நின்ற, இதுவே முக்தி சாதனமாக, இதுவே முக்தி சாதனமாக விளங்குகின்றது. விளங்கா நின்றனா விளங்கி நின்றேன் அர்த்தம். அது பழைய தமிழ் முறையில் அப்படி இருக்குது. ஆ விளங்கான்னு வர்றது எதிர்மறை அர்த்தம் இல்லை, நேரடியான அர்த்தம் வருது. எதிர்மறை அர்த்தத்துக்கும் பயன்படுத்துவோம், இப்போ அப்படி மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் பழைய நூல்களில் அது நேர்மறை அர்த்தமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் விளங்கா நின்றன விளங்கி நின்ற, விளங்கி நின்றன இதுவே மோட்சத்திற்கு சாதனமாக இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். ஞான வாயிலாய் அந்த மோட்சத்திற்கு சாதனம் இது மட்டுமே மோட்சத்தை கொடுத்துருமானா, இந்த ஸ்ரத்தை அந்த பண்பு குருவை புகழ்ந்து பாடுறது, அதுக்கப்புறம் குருவினுடைய கருணையவே மேலாளாக நினைக்கிறது, இதுவே மோட்சத்தை கொடுக்குமானா? கொடுக்காது. அந்த அப்படி அப்படி குருவுக்கு பணிவிடை பண்ணி குரு பண்ணக்கூடிய உபதேசம், அதனால் ஏற்படக்கூடிய ஞானம்தான் மோட்சத்திற்கு சாதனம். அந்த ஞானத்தை வாங்கிறதுக்கு இந்த பண்புகள் தேவை. அதனால தான் அடைப்புக்குறிவில் சொல்லிட்டேன் சாதனம் ஆயினா ஞான வாயிலாக சாதனமாக. ஏன்னா அதை விட்டுட்டாக்க இதுவே சாதனம், எப்போ பார்த்தாலும் குருவை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருந்தாலே மோட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய நாம சங்கீர்த்தம்லாம் குரு பேரில் பாடுறாங்கல்ல. இப்போ இந்த சாய்பாபா இதெல்லாம் பார்த்துட்டா அவரு போயிட்டார். ஏன்னா நாம சங்கீர்த்தனம் என்னென்ன பகவானை பற்றி பாடுறதோட வெறும் குரு பேரில் பாடிக்கிட்டே இருக்கான். இந்த பாடிக்கிட்டே இருக்கிறது ஞானத்தை மோட்சத்தை கொடுக்குமானா? கொடுக்க. அப்போ பாடி அதன் மூலம், அதற்கு மேலே அந்த பாடுறதன் மூலம், பகவானை பாடுறதன் மூலம், குருவை பாடுறதன் மூலம் அந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதி நமக்கு வருது. அந்த பக்குவம் மன அமைதியானது வருகின்றது. நம்ம மனசில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் அதனால் நீங்கும். நம்முடைய அகங்காரமானது அதனால் நீங்கும். அப்படி நீங்கிறதுனால ஞானமானது, அப்புறம் குரு உபதேசத்தினால ஞானமானது ஏற்படும். அந்த ஞானம்தான் மோட்சத்தை தரக்கூடியது. அதனால் குருகிட்டேருந்து ஞானத்தை பெறுவதற்கு இந்த பெறுவதற்கான தகுதிகளை இந்த பண்புகள் கொடுக்கும். அதனால் இது வந்து பரம்பரா சாதனம்னு சொல்லுவோம். ஞானம் வந்து சாட்சாத் சாதனம், நேரடியான சாதனம்.
இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே பரம்பரா சாதனம். இந்த சாதனைகளெல்லாம் ஞானத்தின் வாயிலாக ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை இவை கொடுக்கும். அதன் அந்த தகுதிய அடிப்படையில் ஞானமானது ஏற்படும், ஞானத்தின் வாயிலாக மோட்சமானது ஏற்படும். இப்படி அதிகாரிகள் யாவரும் தெரிவுரன, யார் தெரிந்து கொள்வதற்காக, அதிகாரிகள் யாவரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவத்தன்மை உடைய ஞானிகள் பெரியோர்கள் செப்புவார்கள், கூறுவார்கள், எடுத்து சொல்வார்கள். அப்போ குரு ஞான சாதனம் மோட்ச சாதனம் இதுதான் என்று எடுத்து சொல்லுவார்கள், சொல்கிறார்கள். இதற்கு இலக்கண குறிப்பு துகள் அற, இலக்கண குறிப்பு தான் பார்க்குறோம். துகள் அற என்னும் வினை எச்சம் அவாய் நிலையாய், அறன அறுத்தல் நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது பாதியில் நிற்குது, அதோட அது ஒரு வினை எச்சம், அறுத்தல் அப்படிங்கிற வினை எச்சம். அந்த வினை முடிவு பெறலை. இப்போ அறுத்தான் அப்படின்னாக்கா வினை முடிஞ்சு போச்சு, செயலாச்சு. ஆனால் அறங்கிறது ஒரு பாதியில் நிற்குது. அப்போ அதற்கு இன்னொரு செயல், இன்னொரு வினை சொல் வேணும். அதனால் அப்படி பாதியாக நிற்கிறதுக்கு வினை எச்சம்னு பேர். அதோட உண்டாம் என்பதை சேர்த்துக்கொள்கிறோம். அங்கே வாக்கியத்தில் இல்லை, பாட்டில் இல்லை. துகளற உண்டாம் துணிவு அப்படிங்கிறது, துணிவு என்பது தான் வினைச்சொல். துணிவானது, துணிவுன்னா நம்பிக்கை, அது பெயரச்சம், அது பெயர். அந்த துணிவு எப்படி இருக்கணும்னா, இந்த துகளற குற்றம் இல்லாததாக உண்டாகும். அதனால் துகளறங்கிறது பெற்ற உண்டாம் என்பதுக்கு ஆன வினையச்சம், பெற்ற உண்டாம்ங்கிறது பெயரச்சம். அந்த பெயரச்சத்தினுடைய அந்த வாக்கியம் முடிவு என்னன்னா துணிவு, துணிவானது ஏற்படும், உண்டாகும் துணிவானது ஏற்படும். அந்த உண்டாகும் எப்படி, துகளற குற்றமில்லாமல் உண்டாகும் துணிவு அப்படிங்கிறது தான் வாக்கியம். வலு, வலுனா வலுவுதல் அப்படிங்கிறது வலு அப்படின்னு இருக்குது. அந்த தல்ங்கிற விகுதியும் ஊ அப்படிங்கிற உக்கரச்சாரியையும் குறைந்த முதநிலை தொழிற்பெயர், நல்ல வலு என்று மட்டும் இருக்குது. வலுவுதல்ங்கிறது வலுன்னு சுருங்கி இருக்குது. மூன்றும், மூன்று இதில் மூன்று குணத்திலையும் இருக்கக்கூடிய என்பது என்ன பொருளன, இந்த மூன்றும் மோட்ச சாதனங்கள் ஆகும். அந்த உண்மைகளும் உண்மைகளுக்கு முன்னே இரண்டன் உறுப்பு தொக்கு நின்றது. அப்போ ஐங்கிற இரண்டன் உறுப்பை சேர்த்துக்கொள்ளணும். துணிவையும், துணிவையும் பண்பையும் ஆண்மையையும் மோட்ச சாதனம் என்று சொல்வர். அந்த ஐங்கிறத சேர்த்துக்கொண்டு அதோட உங்கிறத சேர்த்து இந்த மூன்றையும் மோட்ச சாதனம் என்று சொல்வார்கள்னு புரிந்து கொள்ளணும். அந்த ஐங்கிறது வாக்கியத்தில் பாடலில் இல்லை, அதனால் தொக்கு நின்றதுன்னு போட்டார். பாதமே, பாதமேல இருக்கக்கூடிய ஏ பிரிநிலை, மற்றதிலிருந்து வேறுபடுத்தி காமிக்கின்றது. மற்ற எல்லாவற்றிலும் இருந்தும் இது மேலானதுன்னு பிரித்து காமிக்கிறதுனால அந்த பாதமேல இருக்கக்கூடிய ஏ பிரிநிலை. பண்பதுவும், அது பண்பதுவில் இருக்கக்கூடிய அதுங்கிறது பகுதி பொருள் விகுதி, அதுக்குன்னு ஒரு தனி பொருள் இல்லை. அப்புறம் பொருளோடு, பொருளோடு ஓடுங்கிறது என்ன பொருளன, பொருளோடும் அப்படிங்கிற அர்த்தம். அந்த ஓடு இடைநிலை தீபகமாய் அருள் முதலிய ஏனை பொருள்களோடும் சென்று இயையும். அதனால் அருளோடும் பொருளோடும் மற்ற எல்லாத்தையும் இன்பத்தோடும் வீட்டோடும் அப்படின்னு எல்லாவற்றோடையும் அதை சேர்த்து கொள்ளணும். ஆண்மை அதுவும், அது ஆண்மை அதுல இருக்கக்கூடிய அது அப்படிங்கிறது பகுதி பொருள் விகுதி. ஞானிகளே ஏங்கிறது ஏற்ற ஈற்றசை, ஞானிகள்ங்கிறது எழுவாய் சொல்லுவார்கள். யார் சொல்லுவார்கள்னா ஞானிகள் சொல்லுவார். ஞானிகள் என்ன சொல்லுவார்கள், சொல்லுவார்ங்கிறது வினை சொல். எதை சொல்லுவார்கள், துணிவு முதலான மூன்று குணங்களையும் சொல்லுவார்கள். அது வாக்கியம். அடுத்த பாடல் ஸ்வரூபானந்த சித்தி. பிரம்மகீதை ஏற்கனவே முன்னாடி சில பாடல்கள் வந்தது. அங்கே குருவினுடைய பெருமையை சொல்கிறதா அங்கே அதை தொகுத்துருந்தேன். இங்கே வந்து ஞான சாதனங்களை சொல்கிறதுனால அதை தனியாக இந்த வரிசையில் கொண்டு வந்திருக்கிறார். பாட்டை பார்க்கலாம். 16. நேச நெஞ்சினால் தனக்கது நினைவளவாயினும் நெறி என்றே தேசிகன் திருவுள்ளமே செய்குவான் ஜெனித்திடும் குலத்துக்கு குலத்துக்கும் குலத்துக்கு மாசதாகினும் ஆசிரமத்திலே வலுவினும் உலகெல்லாம்
ஏசி வீடினும் அறம் புகழ் தனம் பிற இழப்பினும் இடரேனும் நேச நெஞ்சினால் தனக்கது நினைவன ஆயினும் நெறியன்றே தேசிகன் திரு உள்ளமே செய்குவான் செனித்திடும் குலத்துக்கு மாசதாகினும் ஆசிரமத்திலே வழுவினும் உலகெல்லாம் ஏசினும் ஏசி வீடினும் அறம் புகழ் தனம் பிற இழப்பினும் இடரேனும். இது குரு உபதேசம். குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்க வேண்டும், அதை அப்படியே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாட்டுடைய கருத்து. குரு சொல்கிறத செய்யாமல் தட்டக்கூடாது. அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் என்ன தடைகள் எப்படி இருந்தாலும் குரு வாக்கியத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் மிகைப்படுத்தி கூடுதலாக சொல்கிற மாதிரி இருக்கும் இது. அதோட தாத்பரியம், குரு மேலே குரு வாக்கியத்தின் மேலே பரிபூர்ண ஸ்ரத்தையானது நமக்கு இருக்க வேண்டும் என்பது தான். இங்கே பார்த்தோம்னா நேச நெஞ்சினால் தனக்கு அது நினைவல ஆயினும் குரு உபதேசம் பண்ணுறார். அது குரு உபதேசம் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், சாஸ்திரங்கள், சாஸ்திர விஷயங்கள், அல்லது குரு சொல்கிற ஏதோ ஒரு வாக்கியம் தனக்கு நேச நெஞ்சினால் தனக்கு அதுன்னு இருக்கேன், தனக்குனா தனக்கு மாணவனாகிய தனக்கு நினைவல ஆயினும், நினைவலனா அது தனக்கு ஏற்புடையதாக இல்லை என்றாலும், அவர் சொல்கிற கருத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை, அது தனக்கு ஏற்கத்தக்கதாக இல்லை, தனக்கு அது தப்புன்னு தெரியுது அப்படின்னு அவனுக்கு தோணுது, இது தப்பு இது சரியில்லைன்னு தோணுது, அல்லது அதை நான் ஏற்றுக்கோ நமக்கு அது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு அவன் நினைத்தாலும், அப்படி இருந்தாலும் அவனுக்கு அப்படி உள்ள அப்படி இருந்தாலும் நெறி என்றே அது பின்பற்ற வேண்டிய நெறி என்று கண்டிப்பாக அது குரு சொல்லிட்டார் செய்கிறேன் அவ்வளோதான் என்று அதுக்கு மேலே தேசிகன் திரு உள்ளமே செய்குவான். இது வந்து கடைசியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வாக்கியம். இப்படி குரு சொல்லிட்டார் அப்படின்னா தேசிகன் திரு உள்ளமே செய்குவான், செய்து முடிப்பான், செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம். நல்ல மாணவன் நன்மாணாக்கன் நல்ல மாணவனானவன் நெறி என்றே, இதுதான் நெறி, குரு உபதேசம்தான் சரியான நெறி என்று எடுத்துக்கொண்டு நேச நெஞ்சினால், நேச நெஞ்சினால்னா அன்போடு கூடிய விருப்பத்தோடு கூடிய மனத்தினால் அதை விரும்பி தேசிகன் திரு உள்ளமே செய்குவான், குருவினுடைய உபதேசப்படியே அவன் நடப்பான், தான் அதை விரும்பி குருவினுடைய உபதேசப்படியே அவன் நடப்பான். ஏன் அது நன்மார்க்கம் என்று, அதுதான் சரியான மார்க்கம் சரியான நெறி என்று அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என குரு சொல்லிட்டார். வேறு எதுவும் கிடையாது, வேறு எந்த லாஜிக்கோ வேறு எந்த இதுவும் கிடையாது, குரு சொல்லிட்டால் செய்யணும், குரு சொல்லிட்டால் அது சரியாக இருக்கும், அதுதான் பின்பற்ற வேண்டியது என்ற ஸ்ரத்தையோடு குருவினுடைய உள்ளப்படி ஒருவன் செயலை செய்வான். நல்ல குரு நல்ல சிஷியனானவன் நல்ல மாணாக்கனானவன் குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்குவான். இல்லை தேசிகன் திரு உள்ளமே செய்குவான், இதுதான் வாக்கியம். தேசிகன் திருவுள்ளத்திலிருந்து வந்த வாக்கியங்கள் உபதேசங்கள் அவர் எப்படி விரும்புகிறாரோ எப்படி சொன்னாரோ அப்படி தேசிகன் திருவுள்ளம் மகிழுமாறு செயல்களை செய்து முடிப்பான். ஆனால் அது எப்படி இருந்ததுன்னா தனக்கது நினைவல ஆயினும், இது ஒரு பிரச்சனை, தனக்கது ஏற்புடையதாக இல்லை என்றாலும் குரு சொல்லிட்டார் ஆனால் தனக்கது ஏற்புடையதாக இல்லை அப்படி என்று அப்படி இருந்தாலும் ஒரு கருத்து. அப்புறம் ஜனித்திடும் குலத்திற்கு மாசது ஆகினும், தன்னுடைய குடும்ப பரம்பரை குடும்ப பாரம்பரியம் தன்னுடைய குடும்பத்திற்கு அது மாசு, ஒரு குலப்பெருமையை கெடுக்கக்கூடியதாக இருந்தாலும் தன்னுடைய குலப்பெருமையை தன்னுடைய ஆசிரம தர்மத்தை தன்னுடைய வர்ண தர்மத்தை தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்துக்கு விரோதமானதாக இருந்தாலும், குரு போய் ஏதோ திருடிட்டு வான்னு சொன்னான், இவனுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது ஆனால் குரு சொல்லிட்டார்னா செய்வான், சொல்ல மாட்டார்,
அதனால் இது வந்து ஒரு மிகையாக தான் சொல்லப்பட்டிருக்கு. குரு அப்படி தர்ம விரோதமாக ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார். அப்படியே இருந்தாலும் அப்படி தெரிந்தாலும் அப்படிங்கிறதான் இங்கே விஷயம். இது ஒன்று. அதனால் குலத்திற்கு மாசு ஏற்படும். தன்னுடைய தான் பெரித்த ஜனித்திடும்னாக்க தான் பிறந்த குலத்திற்கு அது கரை ஏற்படுத்தும் என்றாலும், ஒரு இழிவை ஏற்படுத்தும் என்றாலும், மாசை ஏற்படுத்தும் என்றாலும். அப்புறம் அடுத்து மூணாவது விஷயம், ஆசிரமத்திலே வலுவினும். இதை செஞ்சால் என்னுடைய ஆசிரமத்திற்கு விரோதமாக இருக்கும்னு. ஆசிரமங்கிறது பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசம், இதுதான் ஆசிரமம். நமக்கு வாழ்க்கை முறையை சாஸ்திரம் நாளாக பிரித்து பிரம்மச்சரியங்கிறது பிரம்மச்சரிய ஆசிரமம். இல்லறத்தில் படிக்கிற காலம் பிரம்மச்சரிய பேச்சுலருங்கிறது சொல்கிறானே, குருவிட இருந்து குருகுலத்தில் இருந்து படிக்கக்கூடிய காலம், அதுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம்னு பேர். அது அப்புறம் படித்து முடித்த பிறகு திருமணம் செய்து கொண்டு குடும்பமாக இல்லத்தில் இருந்து வாழக்கூடிய வாழ்க்கை கிரகஸ்த ஆசிரமம்னு பேர். அப்புறம் இந்த வானப்பிரஸ்தம், குடும்ப பொறுப்புகள் எல்லாம் குறைத்து கொண்டு ஜபம் தியானம் பண்ணிக்கொண்டு மனைவியோட மட்டும் மற்ற உறவுகளிலிருந்து விலகி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வனத்தில் இருந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை, மூன்றாவது வாழ்க்கை, மூன்றாவது வாழ்க்கையினுடைய மூன்றாவது பருவம் அது வனத்தில் இருந்து வாழணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு வானப்பிரஸ்த ஆசிரமம்னு பேர். அதற்கப்புறம் மனைவி இறந்த பிறகு சன்னியாசியாக அந்த இடத்துலையும் இல்லாமல், ஒரு இடத்துல இல்லாமல் அவன் வந்து தீர்த்த யாத்திரை, தேச யாத்திரை, புண்ணியஸ்தல யாத்திரை அப்படின்னு, அல்லது ஒரு குரு சன்னியாசியாக ஒரு குருவிடம் இருந்து சாஸ்திரங்களை படிக்கிறது. ஒன்று படித்த பிறகு ஞான நிஷ்டைக்காக சன்னியாசாசிரமம், அல்லது படிக்கிறதுக்காக சன்னியாசாசிரமம். இந்த தத்துவ சாஸ்திரங்களை படிக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆசிரமம் தான் சன்னியாசாசிரமம். ஒன்று படித்த பிறகு அந்த ஞானத்தில் மனையசை நிலை பெற்று நிறுத்துவதற்காக, ஏன்னா இதெல்லாம் இருந்தால் குடும்ப விவகாரங்கள்லாம் இருந்தால் தடையாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு படித்த விஷயத்தை அவன் கேட்டுக்கொண்டு அதை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுக்கு சன்னியாசாசிரமம். அதனால் அதுக்கு பேர் வித்வத் சந்நியாசம்னு பேர். இன்னொன்று விவிதிஷா சந்நியாசம்னா, இந்த ஞானத்தை பெறுவதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பமாக இருக்கிற போது தொடர்ந்து பாடம் கேட்க முடியல, எதையும் பண்ண முடியலன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு மோட்சத்திற்கான ஞானத்தை பெறுவதற்காக குருவை சரணாகதி அடைந்து குருவிடமிருந்து பாடம் கேட்கறது, அதுக்கு தான் சன்னியாசம். இந்த ரெண்டுக்கு தான் சொல்லியிருக்கு. சன்னியாசங்கிறதே ஒன்று வித்வத் சந்நியாசம், இன்னொன்று விவிதிஷா சந்நியாசம். ஒன்று படித்த பிறகு அந்த படித்ததுலேயே மனசை நிறுத்துறதுக்காக தியானம் சமாதி யோகம் பண்ணுறதுக்காக சந்நியாசம், அனைத்தையும் விட்டு விடுறது, அல்லது படிக்கணுங்கிறதுக்காக எல்லாவற்றையும் விட்டு விடுறது. இந்த ரெண்டு தான் சன்னியாச ஆசிரமத்தோட தர்மமாக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த கர்மயோகம் பண்ணுறது மற்றதெல்லாம் வந்து பின்னாடி கலியுகத்தில் நம்ம பின்னாடி ஏற்படுத்தி கொண்டது. ஆனால் சாஸ்திரத்தில் எதுவும் எந்த காரியமும் இருக்கக்கூடாது. படிக்கிறது, பாடம் சொல்கிறது, அப்பாடம் கேட்கறது, அவ்வளவுதான். அல்லது கேட்ட பாடத்துப்படி மனசை நிறுத்தி யோகத்தில் இருக்கிறது, இதுதான் சந்நியாச தர்மமாக இருக்குது. வேறு எதுவும் எந்த கர்மாவும் சொல்லப்படலை. வேறு எந்த கர்மாவும் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. எல்லா கர்மத்தையும் விடுறது தான் சன்னியாசம். அதனால் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிறது கூட சன்னியாச தர்மத்தில் கிடையாது. கலியுகத்தில் வேறு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதை பண்ணுகின்றோம். மற்றபடி சாஸ்திரப்படி எதுவும் இல்லை. உலகம், ஊர், குடும்பம் எதுவும் கிடையாது. கடவுளை அடையிறதுங்கிறது ஒரே லட்சியம். அதற்கு ஞானத்தை அடையிறது, அதுக்கு குரு கூட இருந்து பாடத்தை கேட்கறது. கேட்டுட்டாக்கா எங்கேயோ தனிமையாக காட்டில், மலையில், குகையில் இருந்து அதிலேயே தியானத்தில் யோகத்தில் இருக்குது. இவ்வளோதான், இதுதான் சன்னியாச தர்மமாக சொல்லியிருக்கு. அதனால் இப்படி இல்லாமல் பாடம் கேட்கறது சில சமயங்களில் இல்லறத்தில் இருந்தே பாடம் கேட்கலாம். இல்லறத்தில் இருந்து பாடம் கேட்ட பிறகு அதில் நிஷ்டை வர்றதுக்காக சன்னியாசம் எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் இப்படி அந்த இதான் ஆசிரமம். அதனால் ஆசிரமங்கிறது இந்த நான்கையுமே ஆசிரமம்னு சொல்லுது. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். ஆசிரமம்னா எங்கே இருக்கிறதுனால நம்மளுடைய சிரமங்கள் போகுமோ அந்த இடத்துக்கு ஆசிரமம்னு பேர். இல்லை சிரமம் அப்படிங்கிறதுலேருந்து சிரமத்துக்கு முன்னாடி ஆ போட்டால் சிரம நிவர்த்தின்னு அர்த்தம். சிரமம்னா கஷ்டம். கஷ்டம் எங்கே இருந்து நிவர்த்தி ஆகுதோ அந்த இதுக்கு ஆசிரமம்னு பேர். இப்போ வாழ்க்கையினுடைய முதல் பருவத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கிற பொழுது கல்வி கற்கிறதுனால அறியாமையினால் வரக்கூடிய கஷ்டங்கள் போகுது. அதனால் படிக்கிற பருவமும் ஒரு ஆசிரமமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த படிக்கிறான், அறியாமை தெரியாத அறியாத விஷயத்தின் அறியாமையினால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் வருது. இப்போ குருகுலத்தில் இருந்து குரு கூட இருந்து அறிவை பெறுவதன் மூலம் அறியாமை நீங்குது. அறியாமை நீங்கிறதுனால அறியாமையினால் வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். அதனால் படிக்கிற பிரம்மச்சரிய பருவமும்
அந்த ஆசிரமம்னு சொல்லப்பட்டிருக்கு. துன்பத்தை நீக்கிக்கோ, அறியாமை நீ அறிவும் பெறுவதன் மூலம் துன்பத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை. அதனால் பிரம்மச்சரிய ஆசிரமம். அப்புறம் படித்து முடித்த பிறகு இல்லறத்தில் வந்து இருந்து குடும்பத்தோடு இருந்து இந்த பசி தாகம் காமம் இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய உணர்வு, அந்த துன்பத்தை போக்கி கொள்வதற்காக பொருளை ஈட்டி மனைவி குடும்பம் குழந்தைகளோடு இருந்து இந்த உணர்வு ரீதியாக சமநிலை பெறுவதற்கு, அதனால் வரக்கூடிய துன்பம் காம குரோதாதிகளால் வரக்கூடிய துன்பம், அது குடும்பத்தில் இருந்து வாழ்ந்து அந்த துன்பத்தை போக்கி கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமம். அதனால் அதுலேயும் துன்பம், பசி தாகம் இருக்குது, காமம் இருக்குது, இது ஒரு துன்பம் தானே. இந்த துன்பத்தை போக்கி கொள்வதற்காக இல்வாழ்க்கை, அதனால் அதுவும் ஆசிரமம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வானப்பிரஸ்த ஆசிரமம், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு அப்புறம் ஒரு பக்குவம் வர்றபோது 40-50 வயசில் காமம் முதலானவைகள் குறைந்துடுது, விதவிதமாக சாப்பிடணுங்கிற ஆசைகள் குறைந்து விடுகிறது, ஏதோ பசிக்கு சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். அதற்கு மேலே மனதில் இருக்கக்கூடிய அந்த அலைபாய்தல் சஞ்சலத்தன்மை இப்படி அப்படின்னு சொல்லி அலைபாயிருக்கக்கூடிய தன்மையை குறைக்கிறதுக்காக ஜபம் தியானம் பண்ணிக்கொண்டு மனதை சாந்தப்படுத்துறதுக்காக, மனது சாந்தி இல்லாமல் அமைய அலைந்து கொண்டு இருக்கிறதுனால வரக்கூடிய துன்பத்தை போக்கி கொள்வதற்காக வானப்பிரஸ்த ஆசிரமம். அப்போ அங்கே இருந்து கொண்டு ஈஸ்வர ஆராதனம் ஜபம் பூஜை இவைகளை பண்ணி கொண்டு இருக்கிறதுனால மனதில் இருக்கக்கூடிய துன்பம் போகின்றது, அது ஆசிரமம். அப்புறம் சந்நியாச ஆசிரமம், முழுக்க அஜ்ஞானத்தினால் வரக்கூடிய அல்லது இந்த பிறவியினாலேயே வரக்கூடிய சகலவிதமான துன்பங்களையும் போக்கி கொள்வதற்காக ஞான சாதனைகளை பின்பற்றுதல், அதனால் அங்கே சந்நியாச ஆசிரமம்னு. அதனால் ஆசிரமங்கிற வார்த்தைக்கு அது அர்த்தம். அதனால் வாழ்க்கையில் எல்லா நிலைகளையுமே ஆசிரமங்கிற பெயரில் சாஸ்திரம் சொல்லுது. அதில் வர்ண ஆசிரமம், இதை நம்ம மதத்தில் பார்த்தாக்கா நம்ம இந்து தர்மத்தில் ரெண்டும் பெரிதாக இருக்கும். ஒன்று வர்ணம், வர்ண தர்மம், பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்ரர் நான்கு வர்ணங்கள், ஆசிரமம் பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாச ஆசிரமம், இந்த ரெண்டு தான். ரெண்டுக்கும் தனித்தனியான தர்மம் இருக்குது, ஆசிரம தர்மம் வர்ண தர்மம். என்ன தொழில் பண்ணுறானோ அந்த தொழிலுக்கேற்ற ஒரு அறம், எந்த வாழ்க்கை முறையில் இருக்கிறானோ அந்த வாழ்க்கை முறையில் பின்பற்ற வேண்டிய அறம் அதுதான். அப்படி இவன் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் குரு சொல்கிறத பின்பற்றுறதுனால அந்த ஆசிரமத்தில் இருந்து நழுவுதல் வலுவுதல் அப்படிங்கிற நிலை வந்தாலும் குரு சொல்கிறத குரு சொல்லிட்டார்னு செய்யணும். அதுக்கே கலங்கம் வந்தாலும் முதல்ல நம்மளுடைய குடும்ப பாரம்பரியத்துக்கு கலக்கம் வந்தால் முதல்ல தனக்கு ஏற்புடையதா இல்லை, அடுத்தது அப்புறம் குடும்பத்துக்கு ஏற்புடையதா இல்லை அதையும் விட்டணும். ஆசிரமத்துக்கே ஏற்புடையதா இல்லைன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் விடலாம்னா. அதுக்கு மேலே என்னென்னா உலகெல்லாம் ஏசி வீடினும்னா, உலகமெல்லாம் இவன் இந்த காரியத்தை பண்ண அவனை திட்டி ஏசும் அப்படின்னாலும் அதை பற்றியும் கவலைப்படாமல், அதை பற்றியும் குரு சொல்லிட்டார் நான் செய்வேன்னா யார் என்னமோ சொல்லிட்டு போகிறேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதுக்கப்புறம் அறம் புகழ் தனம் பிற இழப்பினும்னா, இதை செஞ்சா இந்த குரு சொல்கிறத இதை செஞ்சா இதுவரைக்கும் பண்ண புண்ணியமெல்லாம் போயிடும், இது நமக்கு இருக்கக்கூடிய புகழெல்லாம் போயிடும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் போய்விடும் என்ற நிலை ஏற்பட்டாலும், இப்படி எந்த விதமான இடர்கள் வந்தாலும், இடரேனும்னா இப்படி எவ்விதத்தில் இடர் வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நேச நெஞ்சினால் ரொம்ப மகிழ்ச்சியோடு விரும்பி, அதை விரும்பி மகிழ்ச்சி இருக்கோ இல்லையோ அதை விரும்பி தேசிகன் திரு உள்ளமே செய்குவான். யார் நல்ல மாணவன், நல்ல மாணவன்கிறது சொல்லப்படலை, அந்த எழுவாய்ங்கிறது யாருன்னு சொல்லப்படலை, ஒரு நல்ல சிஷியனானவன் இந்த மனநிலையோடு இருப்பான். இப்போ இப்படி சொல்கிறதோட தாத்பரியம் குரு தப்பான இதற்கெல்லாம் கேடு வர்ற மாதிரி சொல்லுவாருங்கிற அர்த்தத்தில் இல்லை, குரு குரு வாக்கியத்தில் அந்தளவுக்கு ஒருவன் ஸ்ரத்தையுடையவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து அர்த்தவாதம்னு சொல்லுவோம். இது தான் சொல்கிற கருத்தை அதனுடைய உயர்வை காட்டுவதற்காக பிற விஷயங்களை கொஞ்சம் குறைத்து சொல்கிறது அப்படிங்கிறது. அதனால் இப்படியெல்லாம் நடக்காது, அப்படியே நடந்தாலும் அவன் அதையும் மீறி குரு வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம புராணத்தில் பார்த்தாலே இந்த ஜமதக்னி ஜமதக்னி முனிவரோட பையன் பரசுராமன் இருக்கார், பரசுராமன் என்ன சொல்கிறாரு, அம்மாவை ரேணுகாதேவி தலையை வெட்டுன்னு சொல்லிடுறார். அப்போ அவ இருக்கிறது அவங்க பிராமண குலம், பிராமண குலம் இந்த கொலை இதெல்லாம் பண்ணக்கூடாது, வேறு எந்த உயிரினத்தையுமே கொலை பண்ணக்கூடாது, அம்மாவையே கொல்லணும்னாக்கா பிரியமா. அப்போ அது வந்து ஆசிரம இந்த வர்ண தர்மத்துக்கே விரோதமாக இருக்குது. இவர் தபஸ் காட்டில் முனிவராக தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது அது ஆசிரம தர்மத்துக்கு விரோதமாக இருக்குது. அப்படி தாயை கொன்றான்னா உலகம் முழுக்க பழி வரும், இகழ்ச்சி வரும், அதுவும் இருக்குது.
இவனுக்கு அதில் விருப்பம் கிடையாது. அம்மாவை கொள்றதில் எந்த குழந்தைக்காக விருப்பம் இருக்குமா? இருக்காது. ஆனால் அப்பா சொல்லிட்டார், அவ்வளோதான். பித்ரு வாக்கியம்னா குரு, அப்பாவை தான், அவர் தான் குருவாக, அவர் தான், அவர் தான் எல்லாமா இருக்கிறார். அதனால் குரு சொல்லிட்டார் அல்லது தந்தை சொல்லிட்டார்னா தந்தை வாக்கை மீறக்கூடாது அப்படின்னு செய்கிறேன். ஒரே லாஜிக் தான், வேறு எந்த லாஜிக்கும் கிடையாது. இதெல்லாம் தர்மமாக அதர்மமாங்கிற கேள்விக்கு அங்கே இடமே இல்லை. அப்பா சொன்னாலே பெற்றா பெற்றா தாயை கொள்ளலாமானா அப்படி உங்கள் சாஸ்திரம் சொல்லுதான்னு கேள்வி கேட்பான். இப்போ அது அந்த லாஜிக்குக்கான கேள்விக்கு இடம் இல்லை. குரு சொல்லிட்டார் அல்லது தந்தை சொல்லிட்டார், அதை கடைபிடிக்கணும். ஏன்னா மற்ற புத்திரர்கள், மற்ற மகன்கள் செய்ய மாட்டேன்ட்டாங்க. என்னன்னா இவருக்கு ஒரே தர்மம் தான், வேறு எதை பற்றி அவர் யோசிக்கலை. தந்தை சொல்லிட்டால் செய்யணும். அதுக்கப்புறம் தந்தைகிட்டே வரம் வாங்கி எழுப்பி கொண்டு வந்துட்டார். அது அப்புறம் ஆனால் சொன்னால் பின்பற்றணும். அவ்வளோ. தந்தை சொல் வாக்கிய தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா ராமரும் அப்படித்தான், பித்ரு வாக்கிய பரிபாலனம். அதுக்காக என்னென்னா புதல் பையன்தான் ராஜாவாக இருக்கிறதுங்கிறத தர்மம் சொல்லியிருக்கு. அதுக்காக அவன் போராடலாம். லக்ஷ்மணன் அதான் சொல்கிறான், நம்ம ஃபைட் பண்ணுவோம், அது நமக்கு உரிமையானது, நம்ம யுத்தம் பண்ணலாமே போராடலாமேன்னு. அதெல்லாம் கிடையாது, அப்பா சொல்லிட்டார் அவ்வளோதான். தந்தை சொல் அப்பா பித்ரு வாக்கிய பரிபாலனம் போகலாம். அதுக்கப்புறம் அவரே போக வேணான்னு சொல்கிறார். முதல்ல சொன்ன வாக்கியம் சரியானதான். இப்போ நீங்கள் சொல்கிறது உங்கள் விருப்பத்தினால சொல்கிறீங்க, ஐயோ புத்திரன் போகிறாங்கிற ஆசையினால் சொல்கிறீங்க. ஆனால் முதல்ல சொன்னது என்னது? கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அந்த கைகைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறது தர்மம். அதனால் தர்மத்தின் அடிப்படையில் சொன்னீங்க. இப்போ போகாதேன்னு சொல்கிறது உங்கள் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க. அப்போ விருப்பம் முக்கியமாக தர்மம் முக்கியமானா? தர்மம் முக்கியம். அப்புறம் முதல் பையன்தான் ராஜாவாகிறதுங்கிறது தர்மம் இருக்குது, அது முக்கியமா? அப்பா வாக்கியம் முக்கியமானா? அதை விட அப்பா வாக்கியம் தான் சிறந்த தர்மம், அதனால் போக வேண்டும். அப்போ இதெல்லாம் உதாரணம். அப்போ என்னென்னா குரு அல்லது தந்தை சொன்னால் அது என் எப்படி இருந்தாலும் கடைபிடித்தா அதனால் பாப்பம் வராது. சாஸ்திரப்படி இதனால் மற்ற உயிர்கொலை வரலாம் அல்லது வேறு ஏதோ வரலாம், சமூகத்தினால் வேறு சமூகத்தினுடைய இழிச்சொல் வரலாம் அல்லது குலத்துக்கு கேடு வரலாம். இதெல்லாம் பாப்பம்னு மற்ற இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். ஒருவன் தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்துக்கு கேடு வர்ற மாதிரி நடந்தால் பாப்பம், தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நடந்தால் பாப்பம்னு இருக்குது. அதே மாதிரி ஆசிரம தர்மத்தை கடைபிடிக்கலைன்னா பாப்பம்னு சொல்லியிருக்கு. மற்றவர்கள் உலகம் இழுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் பாவம்னு சொல்லியிருக்கு. அறம்பொருள் இன்பம் கெடும் அப்படிங்கிற மாதிரியான கர்மாவை, அந்த புகழ் போகிற மாதிரியான கர்மாவை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் குரு சொன்னார்னா அதை செய், அந்த குரு வாக்கியத்துக்காக அதை செய்தான்னா இதெல்லாம் வேலை செய்யாமல் போயிடும். இதனால் அவனுக்கு பாப்பம் வராது. குரு வாக்கியத்தை கடைபிடித்தான்ங்கிறதுனால எல்லாம் சமனாயிரும். அது முக்கியம், அதோட முக்கியத்துவத்துக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பிரம்மகீதை இதோட இலக்கண குறிப்பை பார்த்து பதார்த்தமும் பார்த்துட்டு இலக்கண குறிப்போம். தனக்கு, தனக்குன்னா நன் மாணாக்கனானவன் தனக்கு. அந்த வாக்கியம் எழுவாய் இல்லை, பெயர் சொல் இல்லை, யாருக்குங்கிறது இல்லை, நம்ம எடுத்துக்கொள்ளணும். நன் மாணாக்கனானவன் தனக்கு அது, அதுனாக்க ஆச்சாரியர் கூறியது, குரு கூறிய ஒரு வாக்கியம். நினைவு அல ஆயினும் தன் கருத்திற்கு ஏற்றது ஏற்றது அன்று ஆயினும், அது தனக்கு ஏற்புடையதா இல்லை என்றாலும், எனக்கு பிடிக்கல அதனால் நான் செய்ய மாட்டேன்னா, இப்போ அப்பா பையன்ட்ட சொன்னால் பையன் சொல்கிறான் இல்லை எனக்கு அது உடன்பாடு இல்லை அதனால் செய்ய மாட்டேன்னா, உனக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லையோ, சொன்னால் செய்யணும் அவ்வளோதான். தன் கருத்துக்கு ஏற்றது அன்று ஆயினும் ஜெனித்திடும், ஜெனித்திடும்ங்கிறது நான் தான் பிறந்து இருக்கும் குலத்துக்கு ஜாதிக்கு மாசு அது ஆகினும் அதனால் குற்றம் வரும் என்றாலும், தன்னுடைய குல பாரம்பரியத்துக்கு குற்றம் வரும், குறை வரும் என்றாலும், ஆசிரமத்திலே தனது ஆசிரமத்திலே வழுவினும் நழுவ நேரிடும், ஆசிரம தர்மத்திலிருந்து நழுவ வேண்டும், நழுவுதல் வரும் என்றாலும், உலகு எல்லாம் ஏசி வீடினும் உலோகத்தார் எல்லோரும் நிந்தித்து நீக்கிவிடினும், அதனால் ஊரை விட்டே தள்ளி வச்சிருவான்னு சொன்னாலும், நிந்தித்து தன்னை நீக்கிவிடினும் அவன் அதுக்கு மேலே சேர்த்து கொள்ள மாட்டான் என்றாலும், அறம் புகழ் தனம் தர்மமும் கீர்த்தியும் தனமும் உங்கிறது அங்கே இல்லை சேர்த்துக்கொள்கிறோம், தர்மமும் புகழ் புகழ்னா கீர்த்தி கீர்த்தியும் தனமும் ஆகிய இவற்றோடு பிற இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இழப்பினும் இழந்து விடினும் இடரேனும் பிற துன்பங்கள் எவ்வளவு துக்கங்கள் அதை செய்கிறதுனால என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சுகங்கள் துக்கங்கள் துன்பங்கள் சுகங்கள் வரினும் அவற்றை கவனியாது. செய்கிறதுனால துன்பம் வருது, செய்யாமல் விட்டால் இன்பம் வரும் அப்படின்னாலும் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் அதெல்லாம் கவனிக்காமல் நெறி அதுவே, அந்த குரு உபதேசம் பண்ண அதுவே நெறி என்று கருதி
நேச குருவின் இஷ்டத்தினை செய்பவன் மேலான மோட்சத்தினை அடைகின்றான் என்று உணர்ந்து தர்மசாஸ்திரம் அதை சொல்லுது. அப்படி உணர்ந்து என உணர்ந்து விருப்பத்தோடு கூடிய நெஞ்சினான் மனத்தினால் ரொம்ப விரும்பி அதை செய்ய, அதுக்காக வேண்டா விருப்பாக செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, விரும்பலைனாலும் அதை விரும்பின மாதிரி எடுத்துக்கொண்டு செய்யணும், அதை விரும்பி செய்ய வேண்டும். தேசிகனது திரு உள்ளமே செய்கவான், செய்து முடிப்பான். அதனால தான் நம்ம இதில் நாயன்மார்கள் கதையிலெல்லாம் பார்த்தா பகவான் சிவபக்தர், சிறந்த சிவபக்தராக இருக்கிறார். இறைவனே பல விதங்களில் வந்து சோதனை பண்ணுற, என்ன சோதனை பண்ணாலும் பித்திரனை அறுத்து கறியாக சமைச்சு கொடு அப்படின்னாலும் அதான், இல்லை உன் மனைவியை கூட அனுப்புனா போ கூட்டிகிட்டு போனா, எதை பற்றியும் அவங்க கவலைப்படலை. அப்போ என்னது அந்த பக்தி சிவனடியாருக்கு பண்ணுறது, சிவனடியார்கள் சிவன் ஸ்வரூபமேனா, அப்போ சிவனடியாருக்கு பண்ணுறது சிவனுக்கு பண்ணுறது, அது எதுவாக இருந்தாலும் அதனால் ஊர் ஏசும் மற்றதெல்லாம் பண்ணும். நல்லா இயற்பகை நாயனார்னா இயற்பகைனா இயற்கையாக அப்படி நடக்காது, அந்த அதையும் மீறி அவர் செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சமூக நிந்தை வரும், தர்மத்துக்கு விரோதமாக இருக்கும், உண்மையிலேயே சிவனடியாராக இருந்தால் இப்படியெல்லாம் கேட்பாரா அப்படிங்கிற லாஜிக்கெல்லாம் இருக்குது. ஆனால் எதை பற்றியும் இல்லை, அவன் பட்டை போட்டிருக்கிறான், கொட்டை போட்டிருக்கான் சிவனடியார், அவ்வளோதான், செஞ்சிட வேண்டியதுதான். அந்த ஸ்ரத்தை, அந்த ஸ்ரத்தை தான் சோதனையாக இருக்குது. அந்த ஸ்ரத்தை இருக்காங்கிறத தான் பகவான் சோதனை பண்ணுறார். அந்த நம்பிக்கை, அந்த பரிபூர்ண நம்பிக்கை அல்லது பரிபூர்ண சரணாகத்தின்னு அதான் சொல்கிறோம். அப்போ அந்த பரிபூர்ண நம்பிக்கை சரணாகதி குருவினிடத்தில் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்கு. உண்மையிலே ஆழ்வார்கள் நாயன்மார் கதையில் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா நடந்ததா அப்படிங்கிறது அங்கே விஷயம் இல்லை. அந்த ஸ்ரத்தை பக்தி ஒரு பக்தனுக்கு இருக்கணும், அப்போ தான் அவன் வந்து பகவானுடைய காட்சியை நேராக காண்பதற்கு தகுதி உடையவனாக ஆகிறான். பகவான் அவனுக்கு அப்புறமா காட்சி கொடுத்தார், அவனை மோட்சத்துக்கு சிவலோகத்துக்கு கூப்பிட்டு போனார்னா, சிவலோகத்துக்கு ஒருவன் போகணும்னா அல்லது மோட்சத்தை அடையணும்னா பகவானை நேராக பார்க்கணும்னா இந்தளவுக்கு அவன் சரணாகதி உடையவனாக பரிபூர்ண நம்பிக்கை ஸ்ரத்தை உடையவனாக இருக்கணும். அந்த 100% அப்படி இருந்தால் தான் அது நடக்கும், இல்லைன்னா சித்திக்காது அப்படிங்கிறதான் அதோட தாத்பரியம். அதே தான் இங்கேயும் குருவிடத்துலேயும் அப்படி தான். இலக்கண குறிப்பையும் பார்த்து முடிச்சுக்குவோம். நினைவு என்பதன் ஈச்சில் நான்கன் உறுப்பு தொக்கது. அப்போ நினைவுக்கு அப்படின்னு அர்த்தம், தன்னுடைய எண்ணத்திற்கு அப்படிங்கிறது அந்த கு வரலை. அல ஒருமையில் பன்மை மயக்கம், அலைனா அல் பன்மையை குறிக்கிறது, ஆனால் ஒருமையாக சொல்லியிருக்கு. ஏழும் ஏழு உண்மை வந்திருக்கு. இழிவு சிறப்பு, அது குறைவாக அது அதை விட இது மேலானதுன்னு காட்டுவதற்காக அப்படி சொல்லியிருக்கு. என்றே ஏ தேற்றம், உள்ளம் ஏ உள்ளமே, உள்ளமேனா குருவினுடைய மனது மகிழ்ச்சி அடையுமாறு, குருவினுடைய உள்ளத்தின்படி மற்ற எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதுது மேலானதாக காட்டுவதனால பெரிய நிலை. செய்குவான், அதில் கூ வந்து சாரிகை, செய்வான்கிற அர்த்தம்தான், கூங்கிறதுக்கு ஒரு பெரிய பொருள் இல்லை, அதனால் சாரியை. செனித்திடும், ஜெனித்திடும்ங்கிறது இறப்பில் எதிர்வு வந்தமை கால வலு அமைதி. அதாவது இறந்த பிறந்த குலம்னா, பிறந்த குலம்னா ஏற்கனவே பிறந்துட்டானே, இப்போ பிறந்து இருக்கின்ற குலம், அப்போ பிறந்தங்கிற இறந்த கால சொல் தான் போடணும். ஆனால் செனித்திடும்னு எதிர்கால சொல் போடப்பட்டிருக்கு. செனித்திடும்னா நான் பிறக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிறக்க போகிற குலம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, ஏற்கனவே பிறந்து இருக்கிறான், அதனால் பிறந்த குலம்ங்கிறது தான் சரியானது. அதனால் செனித்திடும்ங்கிறத செனித்த அப்படின்னு இறந்த காலமாக எடுத்துக்கொள்ளணும். ஆனால் இறப்பில் எதிர்வு வந்தமை, இறந்த காலத்தை குறிக்கிறதுக்கு எதிர்கால வாக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறது. கால வலு அமைதி, அது இலக்கணத்தில் ஒரு அங்கீகாரம், அந்த இதுக்காக புலவர்கள் பயன்படுத்தலாம். வலு அமைதி காலத்தை மாற்றி காட்டுகின்ற ஒன்று, காலத்தை மாற்றி நாம் புரிந்து கொள்ளணும். இடு, இடுனாக்கா பகுதி பொருள் விகுதி, அந்த செனித்திடும் அப்படிங்கிற ஜெனிக்கும் அப்படிங்கிறதுல இடுங்கிறது கூடுதலாக சேர்ந்து செனித்திடும்னு இருக்குது, அது பகுதி பொருள் விகுதி. அப்புறம் மாசது, அசு மாசதுல இருக்க அது அசை அதுவும் பகுதி பொருள் விகுதி. பகுதி பொருள் விகுதினா அதுங்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆசிரமத்திலே அந்த ஆசிரமத்து அத்துங்கிறது சாரியை, ஆசிரமம் ஏ அது சேர்க்கணும், அப்படியே சேர்த்தா வார்த்தை வராது, அதனால் அத்துங்கிறத சேர்த்து தான் ஆசிரமத்தில் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அத்துங்கிறது ஒரு இடைச்சொல், அதுக்கு சாரியைன்னு பேர்.
அசை நிலை, அதுக்கு அர்த்தம் இல்லை. ஏங்கிறது அசை நிலை, ஆசிரமத்தில் அப்படிங்கிறது அர்த்தம். ஏங்கிறதுக்கு ஒரு பெரிய பொருள், தனித்த பொருள் கிடையாது. அறம் புகழ் தனம் பிற என்பொழி எண்ணுமைகள் தொக்கன. அதனால் அறமும் புகழும் தனமும்னு அந்த உண்மை வந்து தொக்கி நிற்குது. மாணாக்கன் தோன்றா எழுவாய், அவன் தோன்று மாணாக்கன்கிற சொல்லப்படவில்லை, அதான் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எதுவோ அது சொல்லப்படாமல் இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். செய்குவான் பயனில்லை, மாணாக்கன் செய்குவான், மாணவன் செய்வான். என்ன செய்வான்? திருவுள்ளப்படி, குருவினுடைய திருவுள்ளப்படி செய்குவான். அதனால் அது செய்யப்படு பொருள். விடினும் வீடினும் என நீண்டது. விடினும் அப்படிங்கிறத வீடினும்னு வந்திருக்கு, என நீண்டது. இது மூலத்தில் 12வது அத்தியாயத்தில் 30, 31, 32, 33வது 4 ஸ்லோக அர்த்தமும் இச்செய்யுளில் அடங்கி இருக்கின்றது. அதனால் பிரம்மகீதையில் சம்ஸ்கிருதத்தில் 4 ஸ்லோகமாக இது இருக்குது. அதை ஒரே பாடலில் இங்கே தமிழில் சொரூபானந்த சித்தியில் செய்யப்பட்டிருக்கின்றது. சரி, இப்படி அப்போ குரு வாக்கியத்தை அப்படியே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த கருத்தாக இருக்குது. மேற்கொண்டு நாளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஹரி.